வணக்கம். நாம் இன்னைக்கு அரியலூர் மாவட்டம் உருவான கதையும் அதன் வரலாறுகளும் சிறப்புகளும் பற்றி தான் நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். அரியலூர் மாவட்டம் 1995 May 13 திருச்சி மாவட்டத்திலிருந்து பெரம்பலூர் மாவட்டம் உருவாக்கப்பட்டது. பின்னர் 2001 ஜனவரி 1 பெரம்பலூர் மாவட்டத்திலிருந்து அரியலூர் மாவட்டம் உருவாக்கப்பட்டது. அதன் பிறகு 2002 மீண்டும் பெரம்பலூர் மாவட்டத்துடன் இணைக்கப்பட்டது அரியலூர் மாவட்டம். மீண்டும் 2007 November 23 பெரம்பலூர் மாவட்டத்தை இரண்டாக பிரித்து தமிழகத்தின் 31வது மாவட்டமாக அரியலூர் மாவட்டம் உருவாக்கப்பட்டது. மிக அதிகமான சிமெண்ட் தொழிற்சாலைகளை கொண்ட மாவட்டமும் அரியலூர் மாவட்டமே. மதுராந்தகத்தான் என்று அழைக்கப்பட்ட முதலாம் ராஜேந்திர சோழன் தனது வட இந்திய வெற்றியை கொண்டாடும் வகையில் கங்கை கொண்ட சோழபுரம் நகரை நிர்மாணித்தார். வீரமாமுனிமரால் கட்டப்பட்ட ஏலக்குறிச்சி மாதா கோயில், கங்கை கொண்ட சோழபுரம், மேலப்பழவூர், கரைவெட்டி பறவைகள் சரணாலயம் போன்றவை முக்கிய வழிபாட்டு மற்றும் சுற்றுலா தலங்களாகும். திருமழப்பாடியில் 750 கிலோ எடையுள்ள வெண்கலத்தால் ஆன திருவள்ளுவர் சிலை அமைக்கப்பட்டுள்ளது. இதுவே தமிழகத்தில் திருவள்ளுவருக்காக அமைக்கப்பட்டுள்ள மிகப்பெரிய உலோகச் சிலையாகும். ஜெயங்கொண்டத்தில் டைனோசர்களின் படிமங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. தமிழகத்தில் டைனோசர்களுடைய படிமங்கள் காணப்படும் ஒரே இடம் அரியலூர் மட்டுமே. இந்த அரியலூர் மாவட்டத்தில் அதிகப்படியான படிமங்களும் சிறப்பான பதிவேடுகளும் வரலாற்று சான்றுகளும் அதிக அளவில் கிடைக்கப்பெற்றதால் இந்த அரியலூர் மாவட்டத்தினை அரிய ஊர் என்று அழைக்கப்பட்டு பிற்காலத்தில் அரியலூர் என்றும் வரலாற்று சான்றுகள் பதிவேடு செய்யப்பட்டுள்ளது. அரியலூர் என்பது தென்னிந்திய மாநில தமிழ்நாட்டின் அரியலூர் மாவட்டத்தின் ஒரு நகரம் மற்றும் மாவட்ட தலைமையாகும். மேலும் 7 சிமெண்ட் தொழிற்சாலைகள் மற்றும் 2 சர்க்கரை ஆலைகளால் சூழப்பட்ட சுண்ணாம்பு கற்களால் நிறைந்தது இந்த நகரம். மாநில தலைநகர் சென்னையிலிருந்து 310 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ஒரு மாவட்டமும் கூட. இந்த அரியலூர் மாவட்டத்தின் உயரம் என்று பார்த்தால் 76 மீட்டர். மக்கள் தொகை 28902 2011 கணக்கின்படி. வானிலை 31 டிகிரி செல்சியஸ். இந்த அரியலூர் மாவட்டத்தின் சுற்றுலா தலங்கள் சுற்றுப்புறங்கள் என்று பார்த்தால் மேல அக்ரஹாரம், காந்தி நகர், எழிலகம், ராஜாஜி நகர், அழகப்பா நகர் மற்றும் பல பறவைகள் சரணாலயங்களும் அமைந்துள்ள ஒரே இடமும் அரியலூர் மாவட்டமே. இந்த அரியலூர் மாவட்டத்தில் 201 கிராம பஞ்சாயத்துகள் அமைந்துள்ளது. இந்த அரியலூர் மாவட்டத்தின் முக்கிய சிறப்புகள் கங்கை கொண்ட சோழபுரத்தில் உள்ள கங்கை கொண்ட சோழீஸ்வரர் கோவில் முக்கிய சிறப்பை பெற்று வழங்குகிறது. இவை முதலாம் ராஜேந்திர சோழனின் காலத்தால் கட்டப்பட்ட ஒரு சிறப்பு மிக்க கோவிலும் கூட. இந்த அரியலூர் மாவட்டத்தின் கங்கை கொண்ட சோழபுர கோவிலினை தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள மாவட்டங்களிலிருந்து மக்கள் தினமும் வந்து பார்த்துவிட்டு இந்த கோவிலில் வணங்கி தங்களுடைய பிரார்த்தனைகளை நிறைவேற்றி கொள்கின்றனர். அரியலூர் மாவட்டத்தின் சிறப்புகளை இந்த பதிவில் நாம் பார்த்தோம். அடுத்த மாவட்டத்தின் சிறப்புகளையும் வரலாறுகளையும் பதிவுகளையும் அடுத்த வீடியோ பதிவில் பார்ப்போம். வணக்கம்.